ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மஜ்ஜிமாவுக்கு வந்திருக்கிறோம். மஜ்ஜிமாவில் நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். அதில் வந்து இன்றைக்கி ஆஃபர் எதுவும் போட்டிருக்கிறாங்களா, அந்த ஆஃபர் நமக்கு சூட்டபுளாக இருக்குதான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ நெஸ்டோவில் இருக்கிறோம். நெஸ்டோவில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம் வந்து சென்டர் பாயிண்ட் உள்ளுக்கு இருக்குது, அதே மாதிரி H&M அதுவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் நெஸ்டோ உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம நெஸ்டோ என்ட்ரன்ஸுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். நிறைய சவுதிஸ் இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. இதெல்லாம் வந்து சவுதி நாட்டவங்க தான் வந்துட்டு போகிறாங்க. இதுதான் நெஸ்டோட என்ட்ரன்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே நுழைஞ்சாச்சு. இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஷோப் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லேடிஸ் செக்ஷன், இந்த அரேபி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதர் கேர் இருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்டர் பாயிண்ட் இருக்குது. தென் சென்டர் பாயிண்ட், இதில் வந்து நிறைய ட்ரெஸ் ஐட்டங்கள் வாங்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று இருக்குது, நேச்சுரல் டச்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பெர்ஃப்யூம் அந்த ஐட்டங்களை வந்து போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து சென்டர் பாயிண்ட்டு ஒரு பக்கம்தான். இதுதான் நெஸ்டோ ஹைப்பர் நெஸ்டோ, இதுக்கு தான் நம்ம போக போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம வ்ளாக் வீடியோ எடுக்கிற நேரத்தில் இருந்த பெரிய சவால் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே வந்து அதிகமான சவுதி லேடிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண வருவாங்க. இப்போ அவங்கள நம்ம வீடியோக்குள்ளே வந்து வராத மாதிரி தான் நம்ம கேமராவை மூவ் பண்ணிட்டு போகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கேமராவை மூவ் பண்ணுற நேரத்தில் கீழே பார்க்குற மாதிரி தான் இந்த கேமராவை அதிகமாக மூவ் பண்ணிட்டு போவேன். இந்த சவால் தான் இங்கே வ்ளாக் வீடியோ எடுக்கிற நேரத்தில் இருந்த பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பிஸ்கட் செக்ஷன். இதில் வந்து விதவிதமான பிஸ்கட்டை வந்து வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து ஆஃபரும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லொலிபாப், இந்த லொலிபாப் பார்த்திங்கன்னா இது வந்து இதுக்குள்ளே வந்து 8-10 பீஸ் மட்டும் வச்சுருக்குறாங்க. மேலால் அதை வச்சு போட்டு இதை கவர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி மெயின் விஷயம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆஃபர், அதுவும் வந்து ஆஃப் பேமெண்ட் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. ஒரு பொருளை வாங்கினு சொன்னால் அதில் ஆஃப் ப்ரைஸ் தான் கொடுக்கணும். அது எல்லா ஐட்டங்களையும் அவங்க போட்டில குறிப்பிட்ட ஒரு சில ஐட்டங்களை தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்கினா தான் அந்த மாதிரி ஹாஃப் ப்ரைஸில் வந்து வாங்கலாம். இது வந்து ஆட்டமாக இருக்குது, சப்பாத்தி மாதிரி இருக்குது, சுகர். இந்த ப்ரௌன் சுகர் கியூப் சவர சுகர் வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்மாடு புட்டு பொடி, இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்க் பவுடர்,
பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ சவுதியில் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து இந்த மில்க் பவுடர் உங்களுக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இது வந்து டேஸ்டாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இது டேஸ்ட் இல்லை. நீடோ ஆங்கர் அந்த பால் மாவுகளோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் வந்து குடிக்கலாது, ஒரு ஸ்வீட்னஸ் ஒன்று வருது, வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் ஒன்று வருது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து மில்க் பவுடர் ஐட்டங்கள் டின்னில் வந்து வச்சுருக்குறாங்க. நாட்டு காசோட ஒப்பிட்டு பார்க்குற நேரத்தில் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாஸ்தி தான் இந்த ப்ரைஸ்லாம். ஆனால் குவாலிட்டின்னு வரும்போது இங்கே இருக்க ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டில் வந்து நிறைய கடப்படம் இருக்கிறதுனால இந்த ஸோ நம்ம இங்கே இந்த பால் மாக்கில் மில்க் பவுடர் வாங்கினு சொன்னால் தரமான முறையில் குவாலிட்டியான முறையில் வாங்கலாம். நாட்டில் வாங்கின இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் கலப்படம் இருக்கும். என்ன கேட்டால் இந்த ப்ரைஸ் வந்து இந்த குவாலிட்டிக்கு வந்து இந்த ப்ரைஸ் சூட்டபுளாக இருக்கும். நம்ம நாட்டில் கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து அந்த குவாலிட்டி சூட்டபுளாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஃபேவரட் மைலோ இருக்குது. நாட்டு காசு படி இது வந்து 1800 ரூபா. இந்த மைலோ வந்து எத்தனை கிராம்னு பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். 300 கிராம் மைலோ வந்து நாட்டு காசுக்கு வந்து 1800 ரூபா. 1800 ரூபா பார்த்தீங்கன்னு சொன்னால் காஃபி இருக்குது 1200 ரூபா. இங்கே வந்து 13 ஏர்போர்ட் இருக்குதுங்க. அப்போ கிட்டத்தட்ட 1300 ரூபா மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 1300 ரூபா மாதிரி இருக்குது. சும்மா இதெல்லாம் வந்து துர்கிஷ் காஃபி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்டார் கிராஸ் அதுக்கு காஃபி இருக்குது. இது நமக்கு எப்படியுமே செட்டாக ப்ரைஸ் இல்லை. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியும் இல்லைன்னா அதே மாதிரி ப்ரைஸும் இல்லை. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நெஸ்டோவில் வந்து மீன் வாங்குறதுக்கு நாம் போயிருந்தோம். இப்போ நாட்டு காசோட இங்கே லாபமாக பார்க்குற நேரத்தில் இங்கே சவுதி அரேபியாவில் நம்ம மீன் வாங்குறது ரொம்பவுமே லாபமாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த இங்கே கிடைக்கிற மீன் பெரும்பாலும் வந்து ஃப்ரெஷ் மீன் தான் நமக்கு கிடைக்குது. அதாவது 10 ரியால் 12 ரியால் 14 ரியால் 17 ரியால்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஃப்ரெஷ் மீன் தரமான மீன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பக்கத்துலேயே இறைச்சி ஆடு மாடு இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான ஐட்டம் கிடைக்குது. நமக்கு விதவிதமான முறையில் ஒவ்வொரு நாட்டோட இறைச்சி வகையும் கிடைக்குது. இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நம்ம எந்த நாட்டு இறைச்சி தேவையோ அந்த நாட்டு இறைச்சி நாம் இந்த இடத்துல வாங்கலாம். அதுவும் ப்ரைஸ் பிரச்சனை இல்லை. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீடியோ பண்ணிட்டு போகிற நேரத்தில் அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் சொன்னார் வீடியோ பண்ணாதீங்க என்று சொன்னாங்க. அதனால் நான் வீடியோ பண்ணுறத அவங்களுக்கு தெரியாத முறையில் வீடியோ பண்ணிட்டு போனேன், பேசலை. அதனால தான் இப்போ இந்த வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஹாஃப் ப்ரைஸ் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்க்கலாம் எல்லா பொருட்களும் ஹாஃப் ப்ரைஸ் கொடுத்துல, ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களுக்கு வந்து அதோட ஹாஃப் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. அது முக்கியமாக வந்து இங்கே நம்ம பொருட்களை வாங்கின இடத்துல நெஸ்டோட கார்டு வேணும். அந்த நெஸ்டோட கார்டு இருந்தால் தான் அந்த ஆஃபர் நமக்கு கிடைக்குது. அது வந்து இங்கே ஒரு முக்கியமான ரூலாக வச்சுருக்குறாங்க. அந்த சாக்லேட் ஏரியாவோடய நம்ம வீடியோவை கட் பண்ணிட்டோம் என்று கேட்டால் வீடியோ பண்ண வேணாம்னு சொன்னாங்க. அதனால் இதை பிரச்சனை ஆகிடும்னு நினச்சிட்டு வீடியோ கட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு இருந்தேன். அந்த வாங்குகிற இதுகளை வந்து வீடியோ பண்ண முடியலை. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம சாமான்கள் எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஹவர் வந்து இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணதில் 80 ரியாலுக்கு மேலே நான் சாமான் எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையானது மட்டும் நாம் எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து ரூமுக்கு போகிறதுக்கு வந்திருக்கிறோம். நம்ம வண்டி வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஓகே, இன்னொரு வீடியோவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய்.